வணக்கம். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல். இன்னைக்கான பதிவை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. வரலாற்றில் 8ஆம் பாடமான தேசியம், காந்திய காலகட்டம், இந்த பாடத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். இந்த பாடத்தில் நம்ம எதை பற்றிலாம் படிப்போம் அப்படின்னா, இந்திய விடுதலை போராட்டத்தில் காந்திய காலகட்டம் எப்படி அமைஞ்சிச்சு, இந்தியாவில் மக்களை ஒன்றிணைக்க அகிம்சை மற்றும் சத்தியாகிரகம் ஆகிய காந்திய கொள்கைகள் பயன்படுத்தப்பட்டு சோதிக்கப்பட்ட காலகட்டம், சாம்பரன் மற்றும் ரௌலட் சட்டம், இதுக்கு எதிராக வன்முறையற்ற போராட்டங்கள் எப்படி நடந்துச்சு, ஒத்துழையாமை இயக்கம் அதுக்கப்புறம் அதோடய வீழ்ச்சி பற்றியும், தீவிரத்தன்மை கொண்டவர்களும் தீவிர தேசியவாத போக்கு உடையவர்களோட தோற்றம், விடுதலை போராட்டத்தில் அவங்களுடைய பங்கு எப்படி இருந்துச்சு, சட்டமறுப்பு இயக்கத்தோட தொடக்கம், தனி தொகுதிகள் குறித்த சர்ச்சை மற்றும் பூனா ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுதல், அதுக்கப்புறம் மாகாணங்களில் முதலாவதாக அமைஞ்ச காங்கிரஸ் அமைச்சரவைகள் மற்றும் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தோன்றதற்கான சூழ்நிலை, லாஸ்டாக இந்திய துணைக்கண்டத்தை இந்தியா பாகிஸ்தான் அப்படின்ட்டு ரெண்டாக பிரிவினை செய்ய வழிவகுத்த வகுப்புவாதம், இதை பற்றிலாம் தான் இந்த பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். முதல்ல அறிமுகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களோட சமூக உரிமைகளுக்காக சுமார் 20 ஆண்டுகள் போராடியதுக்கு அப்புறமா 1915 தாயகம் திரும்பினார். இந்திய அரசியலுக்கு புதிய எழுச்சியை அவர் ஏற்படுத்தினார். தென்னாப்பிரிக்காவில் அவர் ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள், முதியோர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பின்பற்றத்தக்க சத்தியாகிரகம் அப்படிங்கிற ஒரு புதிய வழிமுறையை அறிமுகம் செஞ்சார். அடித்தட்டு வறியவர்களோட மேன்மைக்காக உறுதி பூண்ட அவரால் மக்களோட நல்லெண்ணத்தை எளிதில் பெற முடிஞ்சிச்சு. இந்திய தேசிய இயக்கத்தை காந்தியடிகள் எப்படி மனைமாற்றம் பெற வச்சாரு அப்படிங்கிறதா இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறது. முதல்ல காந்தியடிகளும் மக்கள் தேசியமும். காந்தியடிகள் எப்படி உருவாராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் போர்பந்தரில் ஒரு வசதியான குடும்பத்தில் 1869 அக்டோபர் 2 மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி பிறந்தார். அவருடைய தந்தை காபா காந்தி போர்பந்தரோட திவானாவும் அதுக்கப்புறம் ராஜ்கோட்டோட திவானாவும் பொறுப்பு வகித்தார். அவருடைய தாயார் புத்லிபாயோட தாக்கம் இளையவரான காந்தியோட நடவடிக்கையில் அதிகளவு இருந்துச்சு. பதின்மப்பள்ளி அதாவது மெட்ரிகுலேஷன் படிப்பை முடித்த காந்தியடிகள் சட்டம் பயில்வதற்காக 1888 இங்கிலாந்துக்கு கடல் பயணம் மேற்கொண்டார். 1891 ஜூன் மாதம் வழக்கறிஞர் பட்டம் பெற்றதுக்கு அப்புறமா அவர் பிரிட்டிஷாரோட நீதி மற்றும் நியாய முறையில் நம்பிக்கை கொண்டவராக இந்தியாவுக்கு திரும்பினார். இந்தியா திரும்பினதோடு பம்பாயில் வழக்கறிஞராக பணியாற்ற காந்தியடிகள் மேற்கொண்ட முயற்சி தோல்வியடைஞ்சிச்சு. அந்த காலகட்டத்தில் தான் தென்னாப்பிரிக்காவில் இருந்த குஜராத்தி நிறுவனம் ஒன்று சட்ட உரிமை வழக்குகள் தொடர்பாக காந்தியடிகளோட சேவையை நாடினாங்க. இந்த வாய்ப்பை ஏற்றுக்கிட்ட காந்தியடிகள் 1893 ஏப்ரல் மாதத்தில் தென்னாப்பிரிக்காவுக்கு புறப்பட்டு போனார். தென்னாப்பிரிக்காவில் தான் முதல் முறையாக அவர் இனவெறியை எதிர்கொண்டார். டர்பனில் இருந்து பிரிட்டோரியாவுக்கு ரயில் பயணம் மேற்கொண்ட போது பீட்டர்ஸ்பர்க் ரயில் நிலையத்தில் முதல் வகுப்பு பெட்டியிலிருந்து வலு கட்டாயமாக அவர் வெளியேற்றப்பட்டார். காந்தியடிகள் இதை எதிர்த்து போராட உறுதியும் பூண்டார். காந்தியடிகள் டிரான்ஸ்வாலில் இருக்க இந்தியர்களோட கூட்டத்தை கூட்டி அவங்க தங்களுடைய குறைகளை உறுதியோடு வெளிப்படுத்தி களைவதற்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்தினார். இது மாதிரியான கூட்டங்களை தொடர்ந்து நடத்திய அவர் அந்த நாட்டோட சட்டங்களை மீறும் விதமாக நடந்த அநீதிகள் தொடர்பாக நிர்வாகத்தினருக்கு மனுக்களையும் அளித்தார். டிரான்ஸ்வாலில் வசித்த இந்தியர்கள் தலைவரியாக 3 பவுண்டுகளை செலுத்த வேண்டியிருந்துச்சு. அவங்களுக்குன்னு குறிப்பிட்ட பகுதிகளை விட்டுட்டு வேறு இடங்களில் அவங்க நிலத்தை சொந்தமாக வச்சுக்கிறதுக்கு முடியாத நிலையும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 9 பிறகு அனுமதியின்றி வெளியிடங்களுக்கு செல்ல முடியாத நிலையும் இருந்துச்சு. இந்த மாதிரியான நியாயமற்ற சட்டங்களை எதிர்த்து அவர் போராட்டத்தை தொடங்கினார். காந்தியடிகளுக்கு டால்ஸ்டாய், ஜான் ரஸ்கின் இவங்களோட எழுத்துக்களுடன் அறிமுகம் கிடைச்சது. கடவுள் அரசாங்கம் உன்னில் உள்ளது, அதாவது தி கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ, இந்த டால்ஸ்டாயோட புத்தகமும் அண்ட் டு தி லாஸ்ட் அப்படிங்கிற ஜான் ரஸ்கின் எழுதிய புத்தகமும் தாரோவோட சட்டமறுப்பு அதாவது சிவில் டிஸோபீடியன்ஸ், இந்த புத்தகங்களால் காந்தியடிகள் ஒரு பெரும் தாக்கத்துக்கு உள்ளானார். ரஸ்கின் அவர்களால் பெருமளவு ஈர்க்கப்பட்ட காந்தியடிகள்
ஃபீனிக்ஸ் குடியிருப்பையும் டால்ஸ்டாய் பண்ணையையும் நிறுவினார். சமத்துவம், சமூக வாழ்க்கை, செய்யும் தொழில் மீது மரியாதை, இந்த மாதிரியான நற்பண்புகள் இந்த குடியிருப்புகளில் ஊக்கப்படுத்தப்பட்டுச்சு. சத்தியாகிரகிகளுக்கு இது பயிற்சி களங்களாக திகழ்ந்துச்சு. தென்னாப்பிரிக்காவில் ஒரு செயல் உத்தியாக சத்தியாகிரகம். காந்தியடிகள் உண்மையின் வடிவமாக சத்தியாகிரகத்தை மேம்படுத்தினார். நியாயமற்ற சட்டங்களுக்கு எதிராக அமைதி பேரணிகளை நடத்திய பரப்புரையாளர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அவங்களாவே முன்வந்து கைதானாங்க. குடியேற்றம் மற்றும் இன வேறுபாடு இந்த பிரச்சனைகளுக்காக போராட அவர் சத்தியாகிரக சோதனைகளை மேற்கொண்டார். குடிபெயர்ந்தோரை பதிவு செய்யும் அலுவலகங்கள் முன் கூட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடத்தப்பட்டுச்சு. காவல்துறையினர் வன்முறையை கட்டவிழ்த்து விட்ட போதிலும் சத்தியாகிரகிகள் எந்தவித எதிர்ப்பையுமே வந்து காட்டலை. காந்தியடிகளும் மற்ற தலைவர்களும் கைதானாங்க. பெரும்பாலும் ஒப்பந்த தொழிலாளர்களாக இருந்து தெருவோர வியாபாரிகளாக மாறிய இந்தியர்கள் காவல்துறையினரோட கடுமையான நடவடிக்கையும் பொருட்படுத்தாமல் போராட்டத்தை தொடர்ந்தாங்க. இறுதியாக ஒப்பந்த தொழிலாளர்கள் மீது விதிக்கப்பட்ட தலைவரி ஸ்மார்ட்ஸ் காந்தி ஒப்பந்தத்தின்படி ரத்து செய்யப்பட்டுச்சு. இந்தியாவில் காந்தியடிகள் நடத்திய தொடக்க கால சத்தியாகிரகங்கள். முந்தைய இந்திய வருகையின் போது காந்தியடிகள் அவரை சந்தித்த கோபாலகிருஷ்ண கோகலே மீது பெரிய அளவு மரியாதையை கொண்டு அவரையே அவருடைய அரசியல் குருவாகவும் ஏற்றுக்கிட்டாரு. அவருடைய அறிவுரையின்படி அரசியலில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி நாட்டோட மற்ற பகுதிகளுக்கும் காந்தியடிகள் பயணத்தை மேற்கொண்டாரு. இதனால மக்களோட நிலையை அவர் அறிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி பிறந்துச்சு. இந்த மாதிரியான ஒரு பயணத்தின் போது தான் தமிழகத்தில் அவருடைய வழக்கமான ஆடைகளை விட்டுட்டு சாதாரண வேட்டிக்கு அவர் மாறினார். முதல்ல சாம்பரன் சத்தியாகிரகம். பீகாரில் இருக்க சாம்பரனில் தீன்காதியா முறை வந்து பின்பற்றப்பட்டுச்சு. இந்த ஒரு சுரண்டல் முறையில் இந்திய விவசாயிகள் வந்து அவங்களோட நிலத்தில் 20 3/4 பகுதியில் இண்டிகோ வந்து பயிரிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பிய பண்ணையாளர்கள் வந்து அவங்கள கட்டாயப்படுத்தினாங்க. 19ஆம் நூற்றாண்டோட கடைசியில் ஜெர்மானிய செயற்கை சாயங்களால் இண்டிகோ அப்படின்னு சொல்லப்படுற நீல சாயம் வந்து சந்தையில் விற்கப்படுற அளவு குறைஞ்சிச்சு. சாம்பரனில் இண்டிகோ பயிரிட்ட ஐரோப்பிய பண்ணையாளர்கள் நீல சாயம் பயிரிடும் கடமையிலிருந்து விவசாயிகளை விடுவிக்கும் தேவையை உணர்ந்து அந்த நிலைமையை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்க விரும்பினாங்க. இந்த கடமையிலிருந்து விவசாயிகளை விடுவிக்கும் பொருட்டு சட்டத்துக்கு புறம்பான நிலுவைத் தொகைகளை வசூலித்ததோட வாடகையும் அவங்க அதிகரித்தாங்க. அதனால் எதிர்ப்பும் வெடிச்சது. இந்த வகையில் சிரமங்களை சந்தித்த சாம்பரனை சேர்ந்த விவசாயியான ராஜ்குமார் சுக்லா சாம்பரனுக்கு வருகை புரியுமாறு காந்தியடிகளை கேட்டுக்கிட்டாரு. சாம்பரனை காந்தியடிகள் சென்று சேர்ந்தவுடனே அங்கிருந்து உடனடியாக வெளியேறுமாறு காவல்துறையினர் அவரை கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கு அவர் மறுத்ததுனால வழக்கை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பணிக்கப்பட்டார். இந்த செய்தி காட்டுத்தீ மாதிரி பரவியதுனால ஆயிரக்கணக்கானோர் அந்த இடத்துல காந்தியடிகளுக்கு ஆதரவாக கூடினாங்க. நாடு முதன் முதலாக ஒத்துழையாமை இயக்க செயல்முறை பாடத்தை கற்றுக்கொண்டதாக காந்தியடிகள் தெரிவித்தார். இந்தியாவோட முதலாவது குடியரசுத் தலைவராக பின்னால் பொறுப்பேற்ற ராஜேந்திர பிரசாத்தும் வழக்கறிஞராக தொழில் செய்த பிரஷ் கிஷோர் பிரசாத்தும் காந்தியடிகளுக்கு துணையாக செயல்பட்டாங்க. அதுக்கப்புறம் துணைநிலை ஆளுநர் ஒரு குழுவை உருவாக்கினார். காந்தியடிகள் அந்த ஒரு குழுல ஒரு உறுப்பினராகவும் இருந்தார். இண்டிகோ பண்ணையாளர்கள் விவசாயிகள் மீது நடத்திய அடக்குமுறையை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் தீன்காதியா முறை ரத்து செய்ய அந்த குழு வந்து பரிந்துரைச்சாங்க. சாம்பரன் சத்தியாகிரகத்தோட வெற்றியை அடுத்து 1918 அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம், 1918 கேதா சத்தியாகிரகம், இதெல்லாம் காந்தியடிகளை ஒரு மக்கள் தலைவராக உருவாக்குச்சு. முந்தைய தலைவர்களை போல இல்லாமல் நாட்டு மக்களை ஒன்று திரட்டும் பணியில் காந்தியடிகள் அவருடைய திறமையை வெளிப்படுத்தினார். அடுத்து ரௌலட் சத்தியாகிரகமும் ஜாலியன் வாலாபா படுகொலையும். இந்தியர்களுக்கு உண்மையில் அதிகாரங்களை பணிமாற்றம் செய்யாததால் 1919 இந்திய அரசு சட்டம் ஏமாற்றத்தை அளிச்சுது. மேலும் அரசானது போர்க்கால கட்டுப்பாடுகளை நிரந்தரமாக விரிவுபடுத்தி அமல்படுத்த தொடங்குச்சு. பிடி உத்தரவு இல்லாமல் கைது நடவடிக்கை, விசாரணை இல்லாமல் சிறையில் அடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினருக்கு அதீத அதிகாரங்களை ரௌலட் சட்டம் வழங்குச்சு.
இந்த சட்டத்தை கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அழைத்த காந்தியடிகள் இதை எதிர்த்து நாடு தழுவிய சத்தியாகிரக போராட்டத்துக்கு 1919 April 6 அழைப்பு விடுத்தார். இது உண்ணாவிரதம் இருத்தல் மற்றும் பிரார்த்தனையுடன் கூடிய ஒரு அகிம்சை போராட்டமாக இருந்துச்சு. இது நாடு முழுவதுமே பரவிய தொடக்ககால காலனிய எதிர்ப்பு போராட்டமும் இருந்துச்சு. ரவுலர் சட்டத்துக்கு எதிரான போராட்டம் பஞ்சாப்ல குறிப்பாக அமிர்தசரஸ் மற்றும் லாகூரில் தீவிரமடைஞ்சிச்சு. காந்தியடிகள் கைது செய்யப்பட்டதுடன் பஞ்சாபுக்குள்ள நுழைய விடாமலும் தடுக்கப்பட்டார். April 9 டாக்டர் சஹஃபுதன் கிச்லு, டாக்டர் சத்யபால் அப்படிங்கிற ரெண்டு முக்கிய உள்ளூர் தலைவர்கள் போராட்டத்துக்கு தலைமை ஏற்றதுனால அமிர்தசரஸில் அவங்க கைது செய்யப்பட்டாங்க. இப்போ ஜெனரல் டயரோட கொடுங்கோன்மை. அமிர்தசரஸில் இருக்க ஜாலியன் வாலாபால 1919 April 13 ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பைசாக்கி திருநாள், அதாவது சீக்கியர்களோட அறுவடை திருநாள் அது. அந்த நாளில் தான் இந்த ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் அங்கே கூடியிருந்தாங்க. இந்த கூட்டம் பற்றி அறிஞ்சதுடனே இந்த இடத்த பீரங்கி வண்டி, அதுக்கப்புறம் ஆயுதம் ஏந்திய வீரர்களோட ஜெனரல் ரெஜினல்ட் டயர் சுற்றி வளைச்சார். உயர்ந்த மதில்களுடன் அமைஞ்ச அந்த மைதானத்துக்கு இருந்த ஒரே வாயில் பகுதியை ஆக்கிரமித்த ஆயுதம் ஏந்திய வீரர்கள் எந்த வித முன்னெச்சரிக்கையுமே இல்லாமல் கண்மூடித்தனமாக சுட தொடங்கினாங்க. துப்பாக்கியில் குண்டுகள் தீருற வரைக்குமே தொடர்ந்து 10 மணித்துளிகளுக்கு இந்த ஒரு துப்பாக்கி சூடு நடந்துச்சு. அதிகாரப்பூர்வமாக அரசு தகவல் படி பார்த்திங்கன்னா 379 பேர் வந்து இந்த ஒரு துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டாங்க. 1000க்கும் மேற்பட்டோர் வந்து காயமடைஞ்சாங்க. ஆனால் அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் இந்த தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கையை 1000க்கும் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா படைத்துறை சட்டம் அறிவிக்கப்பட்டு பஞ்சாப் குறிப்பாக அமிர்தசரஸ் மக்கள் சவுக்கடி கொடுக்கப்பட்டு தெருக்களில் ஊர்ந்து செல்ல வைக்கப்பட்டாங்க. இந்த கொடுமைகள் இந்தியர்களை வந்து கொதித்தெழ செஞ்சிச்சு. ரவீந்திரநாத் தாகூர் வீர திருமகன், அதாவது நைட்ஹுட் என்ற அரசு பட்டத்தை திருப்பி கொடுத்துட்டாரு. கைசர் இ ஹிந்த் பதக்கத்தை காந்தியடிகளும் திருப்பி கொடுத்துட்டாரு. அடுத்து கிலாஃபத் இயக்கம். 1918 முதலாவது உலக போர் முடிவுக்கு வந்துச்சு. இஸ்லாமிய மத தலைவர் அப்படின்ட்டு உலகம் முழுவதுமே போற்றப்பட்ட துருக்கியோட கலீஃபா கடுமையாக நடத்தப்பட்டாரு. அவருக்கு ஆதரவாக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் தான் இதுனா கிலாஃபத் இயக்கம். மௌலானா முகமது அலி மற்றும் மௌலானா சௌகத் அலி அப்படிங்கிற அலி சகோதரர்கள் தலைமையில் இந்த ஒரு இயக்கம் வந்து நடந்துச்சு. இந்த இயக்கத்துக்கு ஆதரவளித்த காந்தியடிகள் இந்த இயக்கத்தை இந்து முஸ்லிம்களை இணைக்க ஒரு வாய்ப்பாக கருதினார். 1919 நவம்பர் மாதம் டெல்லியில் நடந்த அகில இந்திய கிலாஃபத் இயக்க மாநாட்டுக்கு அவர் தலைமையேற்றார். அல்லாஹு அக்பர், வந்தே மாதரம், இந்து முஸ்லிம் வாழ்க, இந்த 3 தேசிய முழக்கங்களை முன்மொழிந்த சௌகத் அலியோட யோசனையை காந்தியடிகள் ஆதரித்தார். 1920 June 9 அலகாபாத்தில் கூடிய கிலாஃபத் குழுவோட கூட்டம் காந்தியடிகளோட அகிம்சை மற்றும் ஒத்துழைமை இயக்கத்தை ஏற்றுக்குச்சு. ஒத்துழைமை இயக்கம் 1920 August 1 அன்னைக்கு தொடங்குச்சு. இப்போ ஒத்துழைமை இயக்கமும் அதன் வீழ்ச்சியும். 1920 September கல்கட்டாவில் நடந்த சிறப்பு கூட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒத்துழைமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்கினாங்க. அதுக்கப்புறம் 1920 December சேலம் சி விஜயராகவச்சாரியோட தலைமையில் நாக்பூரில் நடந்த அமர்வில் இந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு. இப்போ ஒத்துழைமை இயக்கத்தில் அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டங்கள் மற்றும் மரியாதை நிமித்தமான பதவிகள் எல்லாமே வந்து திருப்பி ஒப்படைக்கப்படணும். அரசோட செயல்பாடுகளில் ஒத்துழைக்காமல் இருக்கிறது. நீதிமன்ற வழக்குகளில் வழக்கறிஞர்கள் ஆஜராகாமல் இருக்கணும். நீதிமன்றத்தில் இருந்த வழக்குகளும் தனியார் மத்தியஸ்தம் மூலமாக தீர்வு காணப்படுறது. அரசு பள்ளிகளை குழந்தைகளும் அவங்களுடைய பெற்றோர்களும் வந்து புறக்கணிக்கிறது. 1919 சட்டத்தின் கீழே உருவாக்கப்பட்ட சட்டப்பேரவைகளை புறக்கணிக்கிறது. அரசு விருந்து நிகழ்ச்சிகள் மற்றும் இதர அரசு விழாக்களில் பங்கேற்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறது. குடிமை பணி, அதாவது சிவில் சர்வீஸ், அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா இராணுவ பதவிகளை ஏற்க மறுக்கிறது.
அந்நிய பொருட்களோட புறக்கணிப்பு, அதுக்கப்புறம் உள்ளூர் பொருட்களுக்கு ஊக்கம் தரும் சுதேசி இயக்கத்தோட கொள்கைகளை பரப்புறது. இதெல்லாம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒத்துழையாமை இயக்கத்தோட கூறுகளாக இருக்கு. அடுத்து வரிகொடா இயக்கம் மற்றும் சௌரி சௌரா சம்பவம். 1922 பிப்ரவரி மாதம் பிரத்தூலில் வரிகொடா இயக்கம் பிரச்சாரத்தை காந்தியடிகள் அறிவித்தார். இந்த இயக்கங்கள் ஒரு தேசிய தலைவராக காந்தியடிகளின் நற்பெயரை பெரிய அளவு மேம்படுத்துச்சு. குறிப்பாக விவசாயிகள் மத்தியில் ஒரு மாபெரும் தலைவராக அவருடைய மரியாதையை உயர்த்துச்சு. காந்தியடிகள் நாடு தழுவிய சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார். அவர் பயணம் மேற்கொண்ட இடங்கள் எல்லாம் அந்நிய துணிகள் குவிக்கப்பட்டு தீயிட்டு கொளுத்தப்பட்டுச்சு. ஆயிரக்கணக்கானவர்கள் அரசு வேலைகளை துறந்தாங்க. மாணவர்கள் அதிக எண்ணிக்கையில் அவங்களோட கல்வியை கைவிட்டாங்க. பெருமளவிலான வழக்கறிஞர்கள் அவங்களுடைய தொழிலையும் கைவிட்டாங்க. ஆங்கிலேய பொருட்கள் மற்றும் நிறுவனங்கள் புறக்கணிப்பு தீவிரமாக நடந்துச்சு. வேல்ஸ் இளவரசரின் இந்திய பயணத்தை புறக்கணிப்பது வெற்றிகரமாகவும் நடந்து முடிந்துச்சு. 1922 பிப்ரவரி 5ஆம் நாள் தற்போதைய உத்தரப்பிரதேசத்தில் இருக்க கோரக்பூர் கிட்ட சௌரி சௌரா அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தேசியவாதிகள் நடத்திய பேரணி காவல்துறையினரோட கோபமூட்டும் நடவடிக்கையினால் வன்முறையாக மாறுச்சு. அவங்க குறைஞ்ச எண்ணிக்கையில் தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு உணர்ந்த காவல்துறையினர் பாதுகாப்புக்காக என்ன பண்ணாங்க, அவங்கள காவல் நிலையத்துக்குள்ளே அடைச்சிக்கிட்டாங்க. ஆனால் ஆத்திரம் கொண்ட கூட்டத்தினர் 22 காவலருடன் காவல் நிலையத்தை தீயிட்டு கொளுத்துனாங்க. இதில் 22 காவலர்களுமே வந்து உயிரிழந்தாங்க. காந்தியடிகள் உடனடியாக இயக்கத்தை திரும்ப பெற்றுட்டாரு. அடுத்து சுயராஜ்ய கட்சியினர். இதுக்கிடையே காங்கிரஸ் கட்சி ரெண்டாக பிரிஞ்சுது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றத்தை விரும்புவர்கள், மாற்றத்தை விரும்பாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிரிவுகளாக இருந்தாங்க. மோதிலால் நேரு, சிஆர் தாஸ் இவங்களோட தலைமையிலான காங்கிரஸார் தேர்தலில் போட்டியிட்டு சட்டப்பேரவைக்குள்ளே நுழையணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பினாங்க. சட்டப்பேரவையில் பங்கேற்று பணியாற்றுவதன் மூலம் மட்டும்தான் தேச நலன்கள் மேம்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இரட்டை ஆட்சியில் பங்கேற்பதன் மூலம்தான் காலனி ஆதிக்க அரசை பாதிப்படைய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாதிட்டாங்க. அவங்க தான் மாற்றத்தை விரும்புவோர்கள் அப்படின்னு சொல்லிட்டும் அழைக்கப்பட்டாங்க. வல்லபாய் பட்டேல், சி ராஜாஜி உள்ளிட்ட காந்தியடிகளை தீவிரமாக பின்பற்றிய பலர் மாற்றத்தை விரும்பாதவர்களாக அரசுடன் ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து தொடர விரும்பினாங்க. எதிர்ப்புக்கு இடையே மோதிலால் நேருவும் சிஆர் தாஸும் 1923 ஜனவரி முதல் நாள் சுயராஜ்ய கட்சியை தொடங்கினாங்க. இந்த ஒரு கட்சி அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சியோட சிறப்பு அமர்வில் அங்கீகரிக்கப்பட்டுச்சு. ஆங்கிலேய இந்தியாவோட பேரரசு அதாவது எம்பரல் சட்டப்பேரவை மற்றும் பல்வேறு மாகாண சட்டப்பேரவைகளுக்கு அதிக எண்ணிக்கையில் சுயராஜ்ய கட்சி உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. தேசியவாத கருத்துக்களை முன்னெடுத்து செல்ல அவங்க சட்டப்பேரவை ஒரு மேடையை சட்டப்பேரவை ஒரு மேடையாக பயன்படுத்திக்கிட்டாங்க. வங்காளத்தில் அரசுடன் ஒத்துழைக்க விரும்பாததால் இந்தியர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றப்பட்ட துறைகளில் பொறுப்பேற்க அவங்க மறுப்பு தெரிவித்தாங்க. காலனி அரசோட உண்மையான இயல்பை அவங்க வெளிக்கொணர்ந்து வந்தாங்க. அப்படி இருந்த போதும் 1925 அந்த கட்சியோட தலைவர் சிஆர் தாஸ் மறைஞ்சதுக்கு அப்புறமா சுயராஜ்ய கட்சி வீழ்ச்சி காண தொடங்குச்சு. இப்போ இதில் 1919 இந்திய அரசு சட்டம் மூலமாக இரட்டை ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகம் செய்யப்பட்டுச்சு. இது மூலயமா மாகாண அரசோட அதிகாரங்கள் ஒதுக்கப்பட்ட மற்றும் மாற்றப்பட்ட துறைகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாக வந்து பிரிக்கப்பட்டுச்சு. இதில் நிதி, பாதுகாப்பு, காவல்துறை, நீதித்துறை, நில வருவாய், அதுக்கப்புறம் நீர்ப்பாசனம் இந்த துறைகள்லாம் வந்து ஆங்கிலேயர்கள் வசம் ஒதுக்கப்பட்டுச்சு. மாற்றப்பட்ட துறைகளில் உள்ளாட்சி, கல்வி, பொது சுகாதாரம், பொதுப்பணி, வேளாண்மை, வனங்கள், அதுக்கப்புறம் மீன்வளத்துறை இதெல்லாம் வந்து இந்திய அமைச்சர்களோட கட்டுப்பாட்டு கீழே விடப்பட்டுச்சு. 1935 மாகாண சுயாட்சி அறிமுகம் செய்யப்பட்ட பிறகு இந்த ஒரு முறை வந்து முடிவுக்கு வந்துச்சு. இப்போ காந்தியடிகளோட ஆக்கப்பூர்வ திட்டம். சௌரி சௌரா நிகழ்வுக்கு அப்புறமா ஆர்வலர்களும் மக்களும் அகிம்சை போராட்டம் குறித்த பயிற்சியை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் உணர்ந்தாங்க. அதோட ஒரு பகுதியாக காதி இயக்கம் மேம்பாடு, இந்து முஸ்லிம் ஒற்றுமை, தீண்டாமை ஒழிப்பு இதில் அவர் கவனம் செலுத்தினார்.
உங்கள் மாவட்டங்களுக்கு செல்லுங்கள். கதர், இந்து முஸ்லிம் ஒற்றுமை, தீண்டாமை ஒழிப்பு ஆகியன பற்றிய செய்திகளை பரப்புங்கள். இளைஞர்களை ஒன்று திரட்டி அவர்களை சுய ராஜ்யத்தின் உண்மையான வீரர்களாக உருமாற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் காங்கிரஸாருக்கு அறிவுறுத்தினாரு. காங்கிரஸ் உறுப்பினர்கள் கதர் உடுப்பதை அவர் கட்டாயமும் ஆக்கினாரு. அகில இந்திய நெசவாளர் அமைப்பும் உருவாக்கப்பட்டுச்சு. அடுத்து சைமன் குழு புறக்கணிப்பு. 1927 நவம்பர் 8 இந்திய அரசியல் சாசன சீர்திருத்தங்களுக்கான இந்திய சட்டப்பூர்வ ஆணையம், அதாவது இந்தியன் ஸ்டாச்சுச்சரி கமிஷன், இது நியமிப்பதற்காக ஆங்கிலேய அரசு அறிவித்தாங்க. சார் ஜான் சைமன் அவருடைய தலைமையிலான இந்த ஒரு குழுல 7 உறுப்பினர்கள் வந்து இடம்பெற்றாங்க. இதுதான் வந்து சைமன் குழு, அதாவது சைமன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டுச்சு. இந்தியர்கள் யாருமே வந்து இதில் இடம்பெறவே இல்லை. எல்லாருமே வந்து வெள்ளையர்களாக தான் வந்து இந்த குழுவில் இடம்பெற்றாங்க. இந்தியர் ஒருவர் கூட உறுப்பினராக இல்லாத காரணத்தால் இந்தியர்கள் ஆத்திரமும் அவமானமும் அடைஞ்சாங்க. அவங்களுடைய அரசியல் சாசனத்தை நிர்ணயிக்க அவங்களுக்கே உரிமை இல்லாத நிலையை கண்டு அவங்க கொதித்தெழுந்தாங்க. காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட அனைத்து இந்திய பிரிவுகளுமே வந்து இந்த ஒரு சைமன் குழுவை புறக்கணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் செஞ்சாங்க. இந்த குழு போன இடங்களில் எல்லாமே ஆர்ப்பாட்டங்களும் கருப்பு கொடி ஏந்தியபடி சைமனே திரும்பிப்போ, அதாவது கோபேக் சைமன், இந்த மாதிரியான புறக்கங்களும் இடம்பெற்றுச்சு. போராட்டக்காரர்கள் காவல்துறையினரால் கொடூரமாக தாக்கப்பட்டாங்க. இந்த மாதிரி நடந்த ஒரு கடுமையான தாக்குதலில் லாலா லஜபத் ராய் ரொம்பவே மோசமாகவும் காயமடைஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே அவர் உயிரும் இழந்துட்டார். அடுத்து நேரு அறிக்கை. இந்தியாவில் இருந்த பல்வேறு அரசியல் கட்சிகளை சைமன் குழு புறக்கணிப்பு ஒன்றிணைச்சிச்சு. சைமன் குழு முன்மொழிவுகளுக்கு மாற்றாக இந்தியாவுக்கு அரசியல் சாசனம் உருவாக்குறத குறிக்கோளாக கொண்டு 1928 அனைத்து கட்சி மாநாடு நடைபெற்றுச்சு. இந்த கொள்கைகளோட அடிப்படையில் அரசியல் சாசன வரைவுக்காக திட்டம் வகுக்க மோதிலால் நேரு தலைமையிலான கமிட்டி அமைக்கப்பட்டுச்சு. இந்த கமிட்டியோட அறிக்கை நேரு அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டும் அழைக்கப்பட்டுச்சு. அதில் என்னெல்லாம் பரிந்துரை செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு தன்னாட்சி அந்தஸ்து அப்படிங்கிற ஒரு டொமினியன் தகுதி வேணும். மத்திய சட்டப்பேரவை மற்றும் மாகாண சட்டப்பேரவைகளுக்கு கூட்டு மற்றும் கலவையான வாக்காளர் தொகுதிகளுடன் தேர்தல் நடைபெறுவது. அதுக்கப்புறம் மத்திய சட்டப்பேரவை மற்றும் முஸ்லீம்கள் சிறுபான்மையினராக உள்ள மாகாண சட்டப்பேரவைகளில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு, அதே மாதிரி இந்துக்களுக்கு அவங்க சிறுபான்மையினராக இருக்க வடமேற்கு எல்லை மாகாணத்தில் இடஒதுக்கீடு வேணும். அதுக்கப்புறம் பொது வாக்களிப்பு முறையும் அடிப்படை உரிமைகளும் வந்து வழங்கப்படுறது. மத்திய சட்டப்பேரவையில் இடஒதுக்கீடு வழங்கிறது குறித்து ஜின்னா சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார். 1/3 இடங்கள் முஸ்லீம்களுக்கு ஒதுக்கப்பட்டனும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வலியுறுத்தினார். அவரை ஆதரித்த தேஜ் பகதூர் சாப்ரூ இது பெரும் மாற்றத்தை தராது அப்படின்னு சொல்லிட்டும் சொன்னார். அப்படி இருந்த போதும் அனைத்து கட்சி மாநாட்டில் இது எல்லாமே தோல்வியை தான் அடைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஜின்னாவோட 14 அம்சங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்ட தீர்மானத்தை முன்மொழிஞ்சார். அப்படி இருந்த போதும் அதுவும் நிராகரிக்கப்பட்டுச்சு. இந்து முஸ்லீம் ஒற்றுமையோட தூதராக பாராட்டப்பட்ட ஜின்னா அதுக்கப்புறம் அவருடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டு முஸ்லீம்களுக்கு தனி நாடு அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்த ஆரம்பிச்சிட்டாரு. இதுதான் இன்னைக்கான பதிவு. இன்னைக்கான பதிவில் நம்ம எதை பற்றிலாம் பார்த்தோம் அப்படின்னா, காந்தியடிகளும் மக்கள் தேசியமும் முதல்ல பார்த்தோம், அவர் எப்படி தோன்றினார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்தியாவில் காந்தியடிகள் நடத்திய தொடக்க கால சத்தியாகிரகங்கள் என்னென்ன, லாஸ்ட்டாக ஒத்துழாமை இயக்கமும் அதன் வீழ்ச்சி எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் தான் நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.